சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பொங்கல் அப்படின்றதுனால நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கோமோ அதை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியில ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீமை தான் இன்னைக்கு நம்ம வந்து மீட் பண்ண போறோம். ஸோ ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் நாய் சேகர் அப்படின்ற படம் வீடுகளுக்குள்ள புகுந்து எல்லோருக்கிட்டையும் வந்து இந்த மகிழ்ச்சி அப்படின்ற அந்த ஒரு பொங்கலை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான ரொம்ப நாள் கழிச்சு குடும்ப குடும்பமா போய் சந்தோஷமா சிரிச்சு பார்த்துட்டு வரத்துக்கு ஒரு படம் வந்திருக்கடா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றிட்டு இருக்கு அந்த டீமோட தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல போறாங்க. குறிப்பா பௌ பௌ அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இங்க பக்கத்திலே ஒரு நபர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வணக்கம் டீம். வணக்கம் வணக்கம். ஸோ மூவருக்குமே ஒரு மிகப்பெரிய துவக்கம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எங்க புதியுகம்க்கு சார் வந்து புதுசு கிடையாது, நிறைய முறை வந்திருக்கீங்க, ஒரு ஆர்டிஸ்டா வந்திருக்கீங்க, ஒரு கலைஞரா வந்திருக்கீங்க. இன்னைக்கு முதல் முறையா நாய் சேகர் படத்தினுடைய நாயகனா வந்திருக்கீங்க. சோ அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா லைக் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு அவ்வளோ பெரிய கம்பெனியில ஹீரோவா லான்ச் ஆகுதுன்றதே மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அண்ட் பொங்கலுக்கு ரிலீஸ்ன்றதும் வந்து எனிவேஸ் வலிமையெல்லாம் வரல, ட்ரிபிள் ஆர்லாம் வரலன்றதுனால தான் வந்தோம். பட் எனிவே ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்தோம். ஸோ பொங்கல் டேட் கிடைக்கிறதுன்றதும் பெரிய அபூர்வம். இது ரெண்டும் எங்களுக்கு இங்கே எல்லாருக்குமே சொல்கிறேன், மூணு பேருக்குமே இது நல்லா அமைஞ்சுது. அண்ட் அனிலாம் வந்து ஒரு சாங் மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாமே பெஸ்ட்டாகவே வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் மூவி, தி பெஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டீசர் வந்து வேற லெவல் ரீச் ஆயிருந்திருக்கு மக்கள் மத்தியில். ஸோ அதை பற்றி தான் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து பேச போகிறோம். அண்ட் எங்களுடைய வீட்டு அழகு தேவதை பவிக்குட்டி வந்திருக்காங்க. சீரியஸ்லி குக் வித் கோமாளியிலிருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு செல்ல பொண்ணு அவங்க. எல்லாருமே அவ்வளோ அழகா கொண்டாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் துவக்கமா இருக்கு இல்லையா? உங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் வார்த்தைகள். ஸோ தமிழில் என்னோட டெபியூ இது. எனக்கு எந்த அளவுக்கு இது ஸ்பெஷலாக இருந்திருக்குன்னா, தமிழில் டெபியூ, அது தமிழர் திருநாள் அன்னைக்கே ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சார் சொன்ன மாதிரி, ஏஜிஎஸ் நிறுவனத்தில் என்னோடய டெபியூ இருக்குது அப்படிங்கும்போது அது இன்னும் பெருமையாக இருக்குது. ஏன்னா ஏஜிஎஸ்ங்கிறது ஒரு ரொம்ப பெரிய நிறுவனம். அதில் நான் ஒரு சின்ன அவங்களோட அங்கத்தில் நான் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு அவங்க படம் பண்ணியிருக்காங்க. அவங்க அடுத்த படம் என்னவாக இருக்கும்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது, சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போகும்போது சின்ன சின்ன டீம்ஸே வந்து சின்ன திரையிலேருந்து எப்படி நம்ம ஹீரோயின் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கும் போது, இல்லை நாங்கள் சான்ஸ் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் எப்போவுமே. அண்ட் கிஷோர், நெக்ஸ்ட் கிஷோரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட படம் வந்து டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்னப்போ நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். அண்ட் கதை கேட்டப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான், குடும்பம் குடும்பமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் நம்ம எல்லாரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் சிரிச்சு என்ஜாய் பண்ணுற படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இப்போது நிறையா ஜான்ரால படம் வருது, அவுட் அண்ட் அவுட் காமெடி வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படி ஒரு படமாக அது இருந்தது. ஸோ அண்ட் சதீஷ் சார் 10-15 இயர்ஸாக அவர் மீடியாவில் இருக்கார். அவர் நடிக்காத ஆர்டிஸ்டே கிடையாது. ஃப்ரம் சூப்பர் ஸ்டார் டு எவ்ரிபடி இஸ் ஆக்டட் வித். ஸோ அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது அதுவும் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சார் சொன்ன மாதிரி எல்லாமே தானாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு. சின்ன சின்ன விஷயம்லேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் தானாக கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ வேர் ஆல் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஸோ இந்த படத்தினுடைய பிரம்மாண்ட இயக்குனர் நகைச்சுவைய கையில எடுத்து அதை சிறப்பா குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா கலாச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா அததான் உங்களுடைய ஷார்ட் பிலிம்ஸ்ல நீங்க நிறைய பேஸா எடுத்து வந்து இப்ப ஒரு பிரம்மாண்ட வெள்ளித்திரையில கொடுத்துருக்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் நம்மளுடைய நேயர்களுக்கு எடுத்த உடனே என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் தினத்தன்னைக்கு வந்து படம் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு 100% ஒரு ஃபேமிலி பார்க்குற ஒரு 100 படமாக இருக்கும். எந்த ஒரு ஆபாச காட்சியும் இல்லாமல், ஒரு ஒரு டபுள் மீனிங் இல்லாமல், ஒரு ஃபேமிலியாக கண்டிப்பாக போய். சில படம் காமெடியாக படம்லாம் கொஞ்சம் சோகமாக முடியும், அந்த ஒரு லைட்டாக இது மாதிரி இது கூட வர வருத்தப்பட்டெல்லாம் வரணும்னா ஃபுல்லாக ஜாலியான காமெடி தான், ஹாப்பியாக பார்த்து சிரிச்சுட்டு வரலாம். அண்டு இந்த கதை வந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுக்கு, ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கும், ப்ரொடியூசர்ஸ்க்கும், அர்ச்சனா மேடம்,
வெங்கட் சார் அந்த டோட்டல் டீம் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா பிகில் மாதிரி ஒரு படம் பண்ணேன், நெக்ஸ்ட்டு எவ்வளோ ஸ்கேலில் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அவங்க சின்ன படம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ப்ரொடக்ஷன்லேயே இதுதான் ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஃபிலிம். ஸோ அப்படி ஒரு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது இல்லையா, நிறைய பேருக்கு வந்து ஸ்மாலஸ்ட்ன்றது எந்த மீனிங்னா லைக் புது டைரக்டர் புது ஹீரோ அந்த மாதிரி டோட்டலாகவே லான்ச்ன்ற இது வந்து எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் இந்த இப்போ பவித்ரா சொல்கிற மாதிரி பவித்ரா லான்ச் பண்ணாங்க, என்னையை லான்ச் பண்ணுறாங்க, சினிமாட்டோகிராஃபர் லான்ச் பண்ணாங்க, சதீஷ் ப்ரோ ஆல்ரெடி காமெடியனாக லான்ச் ஆயிருந்தாலும் ஹீரோவை லான்ச் பண்ணுறாரு. அண்ட் அவருக்கு இது ஒரு சென்டிமெண்ட் என்னன்னா வந்து ஃபஸ்ட் நடிச்ச படம் மதராசப்பட்டினம், அதுவும் ஏஜி சென்டிமெண்ட். ஸோ இதே சேம் கம்பெனியில் அவர் ஹீரோவை லான்ச் ஆனால் அவருக்கு ஒரு நிறைய இல்லை ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட் ஃபேக்ட் இருந்தது. ஸோ வித் லாட் ஆஃப் நிறைய அதர் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் லிவிங்ஸ்டன் சார், இளவரசர் சார், மரியம் ஜார் சார், ஸ்ரீமன், இந்த மாதிரி நிறைய பேர், ஞான சம்பந்தம் சார், இவ்வளோ பேர் வந்து இதை பெருசாக்கி கொடுத்த ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பெரிய பெரிய நன்றி. எஸ், அந்த ஏஜிஎஸ் அப்படின்ற அந்த லேபிள் தான் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அடுத்தடுத்து புதுசாக வரக்கூடியவங்களுக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் வந்து இன்ஃபேக்ட் அதான் அவர்கிட்ட சொல்கிறது, அதான் இந்த படம் சக்ஸஸ்ன்றது நமக்கு மட்டும் இல்லை தம்பி, பல பேருக்கான ஒரு வாசலில் திறந்து விடுது. ஏஜிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி ஒரு புது டீம் வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம பெரிய பொறுப்பு இருக்குன்னு தான் சொல்லி. ஏன்னா உங்கள் மூணு பேருக்குமே காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது காமெடி தான் உங்கள் மூணு பேருக்குமே அறிமுகம். குக் வித் கோமா அப்படின்றது ஒரு பிரம்மாண்டமான ஷோ, இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு இல்லையா. பட் இந்த லிங்க் எப்படி நடந்தது, நாய் சேகர் அப்படின்ன உடனே அது சதீஷ் சார் தான் பண்ணணும், அவருக்கு வந்து இந்த டைரக்டரா ஓகே பண்ணலாம் அப்படின்ற அந்த ஓகே ஓகேன்ற லெவல் எப்ப நடந்துச்சு? தம்பி வந்து கதை சொன்னாரு, சொன்ன உடனேவே ஓகே. அது இது வரைக்கும் நிறைய முன்னாடி கதையும் வந்து தம்பி வரேன்னு சொல்றதுக்கு முதல்ல என்ன நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? ஆனா ஓகே தான், ஏன்னா லைக் நான் வந்து எப்பவுமே முன்னாடி இருந்தே அந்த ஒரு 2016 இருந்தே இந்த ஹீரோவா கதைன்னு சொல்லி வரும். பட் எனக்கு என்னன்னா அப்போ கான்ஃபிடென்ட்டும் இல்லை, ப்ளஸ் வந்து எனக்கு என்னன்னா இன்னொருத்தர் லைஃப்பில் நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அது அவங்க ஏன்னா ஒரு ஒரு ரஷ்யன் டைரக்டர்ன்றவங்க வந்து அவங்களோட லைஃபே தான் அந்த ஃபஸ்ட்டு படம் ஸ்கிரிப்ட்ன்றது. ஸோ நான் அதே சொல்லுவேன், ப்ரோ எல்லாம் சூப்பராக இருக்குது, என்னென்னா லைக் நான் கூட பரவாயில்ல அடுத்தது வேறு வேறு படம்னு போயிடுவேன். ஸோ நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ இந்த கதையை நீங்கள் வேற ப்ராப்பராக ஹீரோவே வச்சு பண்ணுங்கள், நான் வேணால் அது ஹெல்ப் பண்ணுறேன், அதில் அந்த இன்னொரு காமெடியன் ரோல் வேணாலும் நான் பண்ணுறேன், பட் இப்போதைக்கு ஹீரோ வேணாம் ப்ரோன்னு சொல்லி எல்லா கதையை கேட்டுருவேன், அவங்களுக்கு சஜஷனும் கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் நினச்சி தான் நான் பர்மிஷன் கொடுத்தீங்களா இல்லை அப்போ சும்மா காமெடி படாதீங்க வைங்கன்னு சொல்லிட்டீங்களான்றது ஆல்ரெடி கிஷோர் பழக்கம்ன்றதுனால வந்து கேட்டால் மீட் பண்ணி கேட்ட உடனே. ஆனால் இந்த இதில் என்ன ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா இன்னும் அதில் இன்னொரு ஒரு டாகுன்ற ஒரு கேரக்டர் இருக்குங்கும் போது அது அதை நம்பி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. கதை ரொம்ப சூப்பராகவும் இருந்தது, கேட்ட எல்லா கதையுமே நல்ல கதை தான், பட் இந்த இது வந்துட்டு இந்த டாகுன்றது ஒரு எக்ஸ்ட்ரா இதுவாக இருந்தது, அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து அந்த இல்லை. இன்னொரு இது என்னன்னா அவர் இவ்வளோ நாள் டிராவல் பண்ணது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட ஒன்று இருக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் கனெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் அவர் கூட ஆர்டிஸ்ட்டாக ரெண்டு படம் பண்ணியிருந்தேன், 4G அண்ட் சோலோ பண்ணியிருந்தேன். அப்போது அவர் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இவர் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா இண்டஸ்ட்ரியில் எல்லாம் கூட பயங்கர ஃப்ரெண்ட்லி, புதுசாக இருக்கவன் அப்படி எல்லாம் பார்க்க மாட்டேன். இருந்தாலும் வாக்காரி என்ன பண்ணுற, நான் சொல்லுவேன் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஷேர் பண்ண ஒரே செலிபிரிட்டியாக அவர் தான், இது பண்ணாலும் வாழ அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ அவர் கூட எனக்கு பேச நிறைய, இப்போ சோலோன்னு ஒரு படம் கேரளாவில் பண்ணோம், அது ஷூட் 10 நாள் 4 நாள் தான் நாங்கள் ஷூட் பண்ண மீது, ஆனாலும் ஃபுல் அவர் வந்து ஜாலியாக பேசியிருந்தோம். ஸோ அப்போ ரெண்டு பேருக்கும் நல்லா பழக செம்ம டைம் கிடச்சிருச்சு. ஸோ அப்போயே நான் இந்த மாதிரி கதைகள்லாம் சும்மா பண்ணுவோம் ப்ரோ, அது ஐடியாஸ்லாம் சொல்லிட்டே இருப்பேன். அப்போ அவருக்கு அந்த ஐடியா கிடச்சிது. ஸோ அதனால் ஓகே கண்டிப்பாக இது பண்ணலாம், கேட்கும் போது வேணான்னு சொல்கிறத விட கேட்டு பார்ப்போன்ற ஒரு ஐடியா இருந்தது. அவருடைய கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஸோ போகும்போது சரி ஒரு ஒரு கல்யாண கிஃப்ட் மாதிரி நினைங்களேன், பாருங்கள் டே நல்லா இருந்தது கிஃப்ட் இல்லை வேணாம் அதை கேட்டோன்னே அவருக்கு. அந்த டேலேருந்து கதை கேட்டோன்னே ப்ரொடக்ஷன் ஏஜிஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே அவர் தான். அவர் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி, இங்கே கதை இப்படி ஒன்று இருக்கு நீங்கள் கேட்குறீங்களா, கேட்டதுலேருந்து இந்த படத்தில் அனிருத் ப்ரோ ஒரு சாங் கம்ப பண்ணதுக்கும் சிவா கார்த்திகேயன் லிரிக் எழுதினது. ஸோ இந்த அதுக்கப்புறம் நிறைய இந்த படத்தில் நான் அந்த மிச்சி சிவா சார் தான் டாக் டப்பிங் பேசியிருக்காரு. ஸோ இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா காமன் பாயிண்ட் ஒன்று தான் சதீஷ் அவர் மட்டும். ஸோ எனக்கு என்னென்னா சினிமாவில் ஜென்ரலாகவே ஒன்று என்னென்னாங்க, லைக் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, அப்போ பெருசாக இருந்திருப்பாங்க, நடுவில் கொஞ்ச நாள் நடிக்கலை, ரொம்ப நாள் கழிச்சு வராங்கன்னா பொதுவாக என்னவாக இருக்கும்னா லைக் ஒரு ஒரு கேரவேனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ என்ன பண்ணுவாங்க, கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், நான் அவங்கள பார்த்து வளர்ந்தேன், அப்படிப்பட்டவர் வந்து வெளியில் நம்மலாம் இன்றைக்கி வந்தவன் நம்ம போய் கேர வேணான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே உட்காரச்சுப்பேன். என் கூடயே இருங்க, இல்லைங்க ஐயோ நீங்கள் இருங்க, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதா நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அந்த மாதிரி கிஷோர் புதுசாக வரும்போது அப்படி தான். ஸோ ஒரு இடம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இருப்போம், அங்கே வந்து பாத்ரூம் போக வசதி இருக்காது, அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அது அவ்வளோ பெரிய இடம் இருக்கும், ஸோ நீவா என் கூட இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எல்லாரோடையும் எனக்கு லைக் ஃப்ரெண்டு ஆகுறதுமே அது ஒரு இதுவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சீனியராக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக வந்தவங்களாக இருந்தாலும் சரி நமக்கு வர கஷ்டம் தான் அவங்களுக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு கேரவேனில் ஒன்றா உட்காந்துக்கிட்டு நமக்கு பேசவும் ஜாலியாக இருக்கும், நிறைய கண்டென்ட் கிடைக்கும், நிறைய ஒரு பேசுறதுக்கு நிறைய ஒரு சான்ஸாக இருக்கும்.
ஸோ அப்படிதான் எல்லாம் நண்பர்கள் ஆகிறதும் அப்படி தான். ஸோ கிஷோரை அப்படி தான் நல்லாவும் ஃப்ரெண்ட் ஆனோம். ஸோ சீரியஸ்லி உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு மனிதருக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையை கொண்டு போய் கரெக்டாக சேர்த்ததுக்கு, அதுவும் ஆப்டான நேமோடு கொண்டு போய் சேர்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆக்சுவலாக நன்றி வந்து அவருக்கு தான் சொல்லணும். இது வந்து நிச்சயமாக ஒரு அடுத்த ஒரு சக்ஸஸ் மீட் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம வந்து மீட் பண்ணியே ஆகும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நாய் அப்படிங்கற ஒரு விஷயம், பெட் நாய்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் சொல்லல, நிறைய பேர் கோச்சுப்பாங்க எனக்கு தெரியும். இல்ல அப்படினா நான் டைட்டில சொல்லவே முடியாது. பெட் லவர், பெட் லவர்ஸ், பெட் சேகர், டேஷ் சேகர், டேஷ் சேகர்ங்களா அது? இவங்க டைமிங்ல போட்டு தள்ளிறாங்க. இல்ல அது நான் பவித்ரா ஃபர்ஸ்ட்லயே நடந்துது. அண்ட் எங்க நம்ம அபார்ட்மெண்ட்லயே அந்த மாதிரி யாராவது வந்து உங்க வீட்ல நாய் வளர்க்கறீங்கலாம் கோச்சிக்கறாங்க. நாய்னு சொல்லாதீங்க, நான் பெட் லவர் தான். பட் அதுக்குன்னு நாய் நாய்னு சொல்ல கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகே. சோ அந்த கதை, அந்த நாட் உங்களுக்கு எப்போ, இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் கதையா, படத்துக்கு நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் கதையா, இல்ல பல கதைகள்ல இது ஒரு கதையா? இல்ல ஷார்ட் பிலிம்ஸ் சின்ன சின்ன லைன்ஸ் வச்சிருப்பேன். இப்ப இந்த படம் அதோடைய சினிமாட்டோகிராஃபர் பிரவீன் அவரும் நானும் வந்து சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ சின்ன சின்ன கதைகள் சார், ஷார்ட் ஃபிலிம் 15 மினிட்ஸுக்கு தான் கதை பண்ணுவோம் சின்ன சின்னதாக. இது இன்ஸ்பயர் பண்ணது எங்கன்னா, மயக்கமன்ன படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும். தனுஷ் சார் வந்து நாய் மாதிரி நீ வேலை செய்வேன்னு கேட்கணும், நாய் மாதிரி நடிச்சு காட்டுவார். சரி இந்த பெர்ஃபார்மன்ஸாக ஒரு படம் தான் நல்லா இருக்குமே ஓரியன்டா அப்படின்ற மாதிரி நடிச்ச ஒரு விஷயத்தை என்ன யோசிச்சிருக்கானாலே பெரிய விஷயம். இல்லை இல்லை டெஃபினட், இல்லை இல்லை அது நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஹீரோஸ் நிறைய பேர் கூட நான் நடிச்சிருக்கேன் போய் சொல்லியிருக்கலாம்னு இருக்குது. அந்த கம்ஃபர்டபுள் வேணும். இப்போது நான் இப்போ நீங்கள் எல்லாம் கேட்குறாங்க சார், நீங்கள் சதீஷ் சார் சொன்னதுக்கு நன்றி, இது கிடையவே கிடையாது சார். சதீஷ் சாருக்கு நன்றி ஃபார் சூஸிங். இவ்வளோ டேரக்டர் இருந்தோம் அந்த நன்றி. இல்லை சரி, உனக்கு இல்லை, பொதுவாகவே நான் சொல்லிடுறேன். பொதுவாகவே ஒரு உதவி இயக்குனர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கவங்க இருக்காங்கல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டில் நிறைய திட்டு வாங்குறவங்க அவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் அதிகமாக வேலை செய்கிறவங்களும் அவங்க தான். கண்டிப்பாக ஃபஸ்ட் டே நம்ம ஆஃபீஸ் போட்ட நாளிலேருந்து, அது கூட இல்லை அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுற நாளிலேருந்தே இருப்பாங்க, ஆஃபீஸ் போட்டதுலேருந்து இருப்பாங்க. அண்ட் எல்லார் மணியும் ஸ்பாட்டில் திட்டு விழுவோம். ஏன்னா சில பேர் வந்து அது லைக் அவங்க தப்பாக இருக்கலாம், கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ரொம்பவுமே அவங்களுக்கு பயங்கரமாக ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கதை சொல்கிறாங்கங்கிறது வந்து அதை கேட்கும்போதே அது வந்து நமக்குலாம் யோசிச்சிருக்காங்களேங்கிறதே எனக்குலாம் பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நான்லாம் வந்து லைக் ஒரு ஒரு கிராமத்துலேருந்து வந்து இளம்பிள்ளை சேலம் மாவட்டத்தில் ஒரு ஊர்லேருந்து வந்த எனக்கு உண்மையிலேயே சினிமா போட்டிருப்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை தான். ஸோ அது அசிஸ்டன்ட் டேரக்டர் மூலமாக தான் நடக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். டைரக்டர் மூலமாக தான் நமக்கு ஃபஸ்ட்டு அந்த படம் வந்தது. பட் அந்த உதவி இயக்குனர் நம்மளை வந்து யோசிக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து நான் யாருக்காக இருந்தாலும் அந்த மாதிரி அதே தம்பிக்கு நான் தான் நன்றி சொல்கிறேன். ஒரு ஒரு படத்துலையும் வந்து உதவி இயக்குநர்களுக்கு வந்து ஹீரோ வாய்ப்பு கொடுப்பதில்லை, ஹீரோவுக்கு தான் வந்து அதான் என்ன மாதிரி சொல்கிறேன், நாட் நான் பெரிய ஹீரோ சொல்ல, இந்த மாதிரிலாம் உதவி இயக்குநர்கள் தான் வாழ்க்கை தராங்க. இதன் மூலமாக அனைத்து உதவி இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றி. கிவ் அண்ட் டேக் தான் இது. இது வந்து அவங்க தான் இவங்க தான்ன்றது கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய கதையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது அவங்களுக்கும் மகிழ்ச்சியை தருது, உங்களுக்கும் அடுத்து ஒரு வளர்ச்சி கொடுக்குது. இது கிவ் அண்ட் டேக் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம நாட்க்கு வருவோம். இந்த நாய் சேகர் படத்துடைய அந்த கதையினுடைய கரு ரொம்ப அழகாக அங்கேருந்து எடுத்தீங்க. பட் இது அப்படியே மாறணும், ஒரு நாயாக இருக்கக்கூடியவங்க மனுஷனா, அதை எப்படி கொண்டு வர முடியுன்ற அந்த பிளானிங் இருந்ததா? அதான் அந்த நாய் பண்ணணும்னா அப்போது மாறினா ஒரு கதைதான் இருக்கும். சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் கதைகளை, இப்போது சேம் கேமராமேன் வீடு என்கிட்ட ஏன் இல்லை, நான் இல்லை கேமராமேன் வீட்டில் ஒரு டாக் இருக்குது. அப்போ நாங்கள் மேட்ச் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், ஐபிஎல் மேட்ச் எதாவது பார்க்கும்போது நாங்கள் ரெண்டு பேர் ஒரு டீம் சப்போர்ட், நீ ஒரு டீம் சப்போர்ட், நாங்களே சொல்லிட்டு ஏதோ ஒரு மைண்ட் வாய்ஸ் போடுது அப்படின்னு நான் சொல்லுவேன். பத்தியா அவுட் ஆகிட்ட ஒரு மைண்ட் வாய்ஸ் போடுது, மேட்ச் ஆகும், அது டக்குன் ரியாக்ஷன் பார்க்கும். ஸோ டாக் நிறைய ரியாக்ஷன் இருக்கும், டாக் வச்சு மீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரியாக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக அந்த மாதிரி பண்ண யோசிச்ச விஷயங்கள்லாம் வச்சு ஒரு கதையாக பண்ணி இப்போ நான் எங்களுக்குள்ளே பேசும்போது ஒர்க் ஆகும். ஸோ அவர் ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷம் இருக்கிறாரு, அவருக்கு ஒர்க் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அவர் கதை கேட்கும்போது அவருக்கு பயங்கர இசை அன்னைக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ வரைக்கும் அவருக்கு இருந்தது. ஸோ சேம் தான். ஸோ இது எங்கெங்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு சேம் ஃபார் பவித்ரா. நாங்கள் நிறைய ஹீரோயின்ஸ் இந்த மாதிரி தேடிட்டு இருந்தால் கூட நான் அப்போ அந்த ஷோ நல்லா ரீச் ஆகிட்டே இருந்தது, நல்லா அழகாக ஒரு ஹீரோயின் வேணும் போது ஷோ ப்ரோவும் ஷோ பார்ப்பேன், நானும் பார்ப்பேன், இவங்களை கேட்கலாம்னு சொல்லி ஃபோன் பண்ணால் அவங்க சொல்லுவாங்க, இல்லை அவங்க ஒர்க்கில் நான் பார்த்துருக்கேன், ஆஃபீஸ் வந்து கதை கேட்ட ஒரே ஹீரோயின் இவங்க தான். கேட்ட உடனே வந்து பயங்கர அவங்கள பெட்டில் வரல, எல்லாருக்குமே அந்த ஒரு எமோஷன் கனெக்ட் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஏதோ ஒரு சின்ன சின்ன கனெக்ஷன் கேட்டால் அவங்களுக்கும் உடனே ரொம்ப ஹாப்பி ஓகேன்றாங்க. எனக்கு வந்து ஒரு டைரக்டர் ஆபீஸ் போட்டிருக்காரு அப்படின்னா அது வந்து எல்லா சினிமாவோட அந்த படத்துக்கான எல்லா ஒர்க்ஸும். ஸோ அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறதும் அந்த படத்தை சார்ந்த ஒர்க் தான். நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்டே நமக்கு தான் அவங்க சான்ஸ் தராங்க. ஸோ நம்ம அங்கே போய் கேட்கணும் அப்படிங்கிறது தான் சார் சொன்ன மாதிரி தான். ஸோ எனக்கு போய் கேட்டேன். அண்ட் ஆல்ரெடி கிஷோரோட ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பார்த்துருக்கேங்கும் போது எனக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது வந்து ஏன்னா ஒரு சின்ன லைன் வந்து எனக்கு ஃபோன்லேயே சொன்னார், பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனேன். நான் வந்து த்ரீ ஹார்ஸ் கதை கேட்டேன். கேட்ட 3 hours நான் சிரிச்சிட்டே தான் இருந்தேன். ஸோ சிரிப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து மக்கள்கிட்ட எப்பவுமே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. ஸோ
இது படத்தில் என்னோடய ரோல் எப்படி, இதில் டேக் அவே என்ன இருக்குது, நான் என்ன கருத்து சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து டூ ஹவர்ஸ் வந்து மக்கள் படம் பார்த்துட்டு கிளம்பும்போது ஃபேமிலியோடு பார்த்துட்டு கிளம்பும்போது சூப்பர்ப்பா, 2 மணி நேரம் நம்ம ஃபேமிலியோட நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு படமா இருக்கணும்னு எனக்கு எப்பவுமே ஒரு தாட் இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சு. 2 ஹவர்ஸ் நான் வந்து என்ன மருந்து சிரிச்சுட்டே தான் இருந்தேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி அது இது சொல்றாரு, நீங்க சினிமாவோட நேரா இன்னும் அழகா இருக்கீங்க, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் அப்படின்ட்டு. அடுத்தது தான் நீங்க ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்கோ, சொல்லுங்க ஆக்சுவலாக நீங்க ஹீரோவாகவே பண்ணலாம் சார் அப்படின்னு. நான் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ அப்படின்ட்டு. உடனே அவரு இந்த படத்துல யார் ஹீரோ, நான் தான் அப்படின்னு. சார் சும்மா விளையாடாதீங்க, எப்போ இப்போ தானே பண்ணி சொன்னேன், நான் தான் இப்போ ஹீரோ சார், சும்மா எப்போ பாரு தமாஷ் போயிட்டு உண்மையிலேயே பண்ணாரு. நீங்கள் தான் சொன்னேன் சொல்கிறாரு, சொன்னேன் ப்ரோ இது கான்செப்டாக பண்ணலாம்னா அவர் சொல்ல, ஓகே நான் அவர்கிட்ட தான் சீனே வாங்கணும் ப்ரோ, சீனாவை சொல்லுங்க பண்ணலாம். ஸோ அந்த ப்ரோமோலேருந்தே ஒவ்வொருத்தரையுமே சிரிக்க வைக்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. அண்ட் தென் அதில் அப்புறமா ஒவ்வொரு எலிமெண்ட்ஸாக வந்து இன்க்ளூட் ஆக ஆரம்பிச்சது. யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது, சிவகார்த்திகேயன் சார் கிட்டே ஆரம்பிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு பெரிய பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தது அவர் தான். ஸோ அவர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு கேள்விப்பட்டோன்னா, அவர் சிவா இது கிஷோர் கதை சொல்லிட்டு போன உடனே நான் உடனே அடித்தது வந்து இவருக்கு தான், சிவாக்கு அடிச்சுட்டு இவன் எப்படி சொன்னாலும் அதே மாதிரி நானும் வந்து ஃபுல்லாக 2 மணி நேரம் கதையும் சொல்லி கண்டிப்பா இல்ல இல்ல கண்டிப்பா அது என்ன கேக்குறேன்னா, அடுத்தது நீதான் சிவாக்கு டைரக்டரா கூட நின்று ஏதாவது ஒரு இடத்துல பஞ்சுக்கிஞ்சு ஏதாவது ஒன்று அப்படிதான் இருந்தது. பட் இது நம்மளே வச்சு பார்க்கணும், அதை நல்ல பாயிண்ட்டாக சொன்னார், அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணோம். அப்புறம் பாட்டு சாங் வந்து லைக் அது நாங்கள் அணி தான் மியூசிக், அது எதுக்குன்னா லைக் நாங்கள் ஒரு பாட்டு பாட சொல்லலாம் தான் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் இருந்தது. அப்புறம் சரி கேட்டே பார்க்கலாமே, ஏன்னா லைஃப் நமக்கு கேட்ட உடனே அவர் இம்மிடியேட்டாக வந்துட்டு எதுவுமே சொல்ல, எனக்கு அவ்வளோ பிஸி, அவர் அத்தனை பெரிய பெரிய ஹீரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, டைமே இல்லை, அதுக்கு நடுவில் வந்து எங்களுக்காக கம்போஸ் பண்ணி அப்படி ஒரு சாங்கை கொடுத்துட்டு அவரே அந்த ஐடியாவும் கொடுத்தாரு. நாங்களும் அந்த மைண்டில் தான் அவரே ஸ்ட்ரைட்டாக கேட்டுறாங்க, சிவா இதுதான் நல்லா இருக்கல எஸ்கே கிட்ட கேளுங்க, சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இமீடியட்டா அவர்கிட்டயும் பேசி டக்கு டக்கு டக்குன்னு நல்ல விஷயங்கள் நடந்தது. ஸோ அதான் முன்னால் பண்ண புண்ணியங்கள் இவன் மாதிரி பெரிய இல்ல. ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொருத்தர் கூடயும் நடிக்கும் பொழுது அவங்க கூட நீங்க வைக்கக்கூடிய அந்த நட்புக்கான வெளிப்பாடுதான் இந்த படத்துல. நீங்க ஒவ்வொரு ப்ரமோஷன்ஸும் பார்க்கும் போது எங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. சதீஷ் அப்ப எல்லார்கிட்டயும் எப்படி இருந்திருக்காரு, அந்த பழக்கம்ன்றது எப்படி இருந்திருக்கு, இது த்ரோட் வரணும் சார், நீங்க பெரிய ஹீரோ ஆவீங்க அந்த டைம்லயும் இதே மாதிரி யதார்த்த நாயகனா இருந்தீங்கன்னா நாங்களாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வேற எது பண்ணாலும் வராதுங்க, ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எப்படி வளர்ந்துருக்குமோ அதுதான். இந்த திடீர்னு ஒரு நாளில் மாறுற மாதிரியோ இல்லை நம்ம வந்து டக்குன்னு நம்ம ஒரு சேஞ்ச் ஆகிற மாதிரி இல்லை, வரவும் வராது. அண்ட் கிஷோர் சார், பொதுவாக இப்போ வரக்கூடிய இளம் டைரக்டர்ஸ்லாம் எடுத்த உடனே பெரிய ஹீரோஸ் கூடலாம் பண்ணும்போது பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப ப்ரெஷராக இருப்பாங்க. அந்த பிரச்சனை இல்லையா, பெரிய பண்ணலையா பிரச்சனை, பட் அந்த ப்ரெஷரே இருந்திருக்காதுன்ற மாதிரி தான் எங்களுக்கு இங்கே தெரியுது. உங்கள் ஸ்பாட்லாம் எப்படி இருக்கும்? இல்லை அது ஆக்சுவலாக ப்ரெஷர் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பெரிய ஹீரோன்ற நான் என் படத்துக்கு சதீஷ் ப்ரோ தான் ஹீரோ, அது டெஃபினட்டாக யாரும் எந்த இதுவுமே இல்லை. நான் அவர்கிட்ட சொல்ல ப்ரோ நீங்கள் ஹீரோ தான், நீங்கள் அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோ, அவர் அந்த ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருக்குது. வந்து கூப்பிட்றான் ஷூட்டில், நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம், வந்து இந்த மாதிரி மைக்கில் கூப்பிட்டுருக்கிறான், இந்த மாதிரி ஷார்ட் அடி ஹீரோ வரலாம், நான் ஃபோனை நோண்டிட்டே உட்காந்துருக்கேன், திருப்பி ஷார்ட் அடி ஹீரோ வரலாம் எனக்கு கேட்குது, நான் ஹீரோ தானே கூப்பிட்றாங்க, என்ன நான் தெரிஞ்ச மாதிரி நான் உட்காந்துனே இருக்கேன். அப்புறமா இவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, எங்கள் உங்களை தாங்க கூப்பிட்றாங்க, எங்கள் அவங்க ஹீரோ தானே, ஓ நம்ம தான் ஹீரோவா அப்படின்ட்டு அது எனக்கு ஜி ஏற்றுக்கிற ஐ மீன் இப்போது நம்ம ஏற்றுக்கிட்டோம்லாம் கிடையாது, அந்த கதையில் இந்த இந்த ரோல் நம்ம பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரியான ரோல் தான் வச்சுக்கோங்க. ஜோக்ஸ் அபார்ட், கதைக்கு மட்டும் இல்லை ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் இந்த படத்துக்கு வந்து சதீஷ் சார் தான் ஹீரோ. அவர் ஆன் ஸ்க்ரீனில் போட்ட ஹார்ட் ஒர்க் ஆகட்டும், ஆஃப் ஸ்க்ரீனில் படத்துக்காக போட்ட ஹார்ட் ஒர்க், லைக் அவரோட ஃப்ரெண்ட்ஸை உள்ளே கொண்டு வருது, ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஸ்டார்ஸ், நமக்காக அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குது. பட் அவங்க அதையும் தாண்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா சதீஷ் சார் கூட இருந்த அந்த நட்பு காரணமாக மட்டும்தான்.
பட் அவர் வந்து இவர் யோசிச்சிருக்கலாம் இதை இந்த படத்துக்கு யூஸ் பண்ணலாம் அடுத்த வர படத்துக்கு மித்ததெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் எல்லாத்தையும் ஒரே படத்தில் யூஸ் பண்ணும் அப்படி யோசிக்காமல் அவர் போட்ட எஃபர்ட்ஸ் இந்த படத்தில் ஆன்ஸ்க்ரீனும் நீங்கள் பார்க்க முடியும் பட் ஆஃப் ஸ்க்ரீனும் அவர் யோசிக்க முடியாத அளவுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு கண்டிப்பாக அதான் நம்ம நல்ல மனிதர்களை சம்பாதிச்சிருக்கோன்ற மாதிரி தான் இப்போ சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணது அவர் தான் டீசர் ரிலீஸ் பண்ணது அவர் தான் படத்தில் பாட்டு எழுதியிருக்காரு அண்டு ஷோவுக்கு ஏதாவது நாங்கள் போனாலும் அங்கேயும் வந்து எங்களுக்கு படத்தை ப்ரொமோட்டும் பண்ணுறாரு அண்டு அஸ்வின் ரவிச்சந்திரன் கிரிக்கெட்டர் அஸ்வின் அப்போ வந்து அவர் ஏதோ ஆஸ்திரேலியாவோ எங்கே இதில் இருந்தார் இங்கிலாண்டில் ஸோ ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நைட் அந்த டைம் தான் முடிச்சிருப்பாரு அந்த டைம் நான் அடிக்கிறேன் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அடிச்சு சொல்கிறேன் உடனே ப்ரோ இமீடியட்டாக அமுச்சு விடுங்க நான் அலாம் வச்சு எந்திரிச்சு போடுறேன் ஏன்னா டைமிங் இங்கே அங்கிட்டு இல்ல ஸோ அலாம் வச்சு எந்திரிச்சு எனக்காக அவர் போட்டார் அர்ஜுன் சிங் சார் கூட டீசர் வந்து அவரும் சிவாவும் திருப்பி பண்ணியிருந்தாங்க ஜிவி வந்து ஒரு பாட்டும் ஆமாம் நடராஜன் அவரும் இன்னொன்னு படமாவும் நல்ல படமா இருக்கிறதும் ஒரு பெரிய இதுன்னு வச்சுக்கோங்க கார்த்தி ப்ரோ இருக்காரு இல்லையா அவரு தான் வந்துட்டு இப்போ இது ரிலீஸ் பண்ணாரு எங்களுக்கு ஒரு சிங்கிள் ஒன்னு ஸோ எல்லாமே அதான் நான் திரும்ப தான் சொல்றேன் இத்தனை நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம் தான் காசா பணமான்னு பாக்குறத விட படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அப்படின்னு பார்த்தா சதீஷ் சார் அண்ட் மியூசிக் பட் வில்லனா ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கீங்களே சார் அதுவும் சங்கர் கணேஷ் சார் போட்டிருக்கீங்களே எப்படி ஏன் உங்களுக்கு வடிவக்கரசி அம்மா வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிருந்தீங்க அந்த மாதிரி யோசிச்சிங்களோ இல்ல ஒரு இந்த இந்த கேரக்டர் பண்ணும்போதே ஒரு ஒரு காமெடி ஒரு வில்லனா இருக்கட்டும் அதற்கு சின்ன ஆட் பண்ணலாம் ஒரு மியூசிக்கல் வில்லனா இருப்பார் அதில் பாட்டு பாடிட்டு இருப்பாரு அப்ப ஏன் ஒரு சிங்கரோ ஒரு மியூசிக் டைரக்டர் பழைய ஆளாவே இருக்கணும் ஏன்னா பழைய வில்லனா தான் இருக்கணும் அவர் பண்றதுலாமே பழைய ஸ்டைல தான் இருக்கும் அப்படி புதுசு நினைச்சு பண்ணிட்டு இருப்பாரு அவர் இது இல்லாம கேரக்டர் ஸ்கெட்ச் அப் இதுதான் ட்ரெண்ட்ன்ற மாதிரி நினைச்சு பண்ணிட்டு இருப்பாரு ஆனா அதெல்லாம் ரொம்ப பழசு ரொம்ப பழசு நாட் ஜஸ்ட் ஹிம் நிறைய கேரக்டர்ஸ் உங்களுக்கு வந்து படத்துல பாக்கும்போது ரொம்ப புதுசா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்படி ஒரு கேரக்டர் இப்போ ஒரு டாக்டர்னா அது இப்படி ஒரு லுக்ல இருக்கிறவங்க தான் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா அது எல்லாத்துக்குமே ஒரு பிரேக்கா இருக்கும் இப்போ நமக்கு சயின்டிஸ்ட் நம்ம என்ன யோசிப்போம் ஒருத்தர் நல்ல வெள்ளை ஒருத்தர் ஒயிட் முடி இல்லாம இங்க வளைக்கவே இருந்து அப்படியே இருக்கணும் கோட் சூட் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி இருப்பார் இல்லையா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரியம் ஜார்ஜார் இருக்கார் இல்லையா அவர்தான் சயின்டிஸ்ட் ஏன் அப்படின்ற கேள்வி வந்தா ஏன் இருக்க கூடாது தமிழ்நாட்டுல ஒரு சயின்டிஸ்ட் இருக்க கூடாது அந்த பேர் இல்லன்னு சொல்லிட்டு ஸ்டீரியோடைப்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா பிரேக் ஆயிருக்கு நம்ம பேரே கூட என்ன யோசிப்போம் பெர்னாண்டஸ் அவங்க படத்துக்காகவும் சரி ஷோஸ்க்காகவும் பண்றவங்க இருக்காங்க சோ அவங்க பண்ணும்போது இந்த படத்துக்கு லேப் தான் வந்து இருக்கிறதுலயே ஃப்ரெண்ட்லியஸ்ட் பிரீடு அது இருக்கும்போது அதை வச்சு எழுதும் போதே ஐடியா இருந்துச்சு லேப் தான் நிறைய படங்கள்ல பண்ணிருக்கு சோ இருக்கும்போது ஸோ ப்ரோ சதீஷ் ப்ரோ கிட்ட சொல்லிட்டோம் இது மாதிரி பண்ண போகும்போது ஒன் வீக் முன்னாடி அவருக்கு நிறைய ஷூட் இருந்தாலும் கரெக்டாக ஷூட் முடிச்சுட்டு ஒரு காமன் பிளேஸ் நாங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிப்போம் ப்ரொடக்ஷனில் ஒரு இடம் ஒன்று கொடுத்தாங்க அங்கே வரும்போது கரெக்டாக ஷூட் முடிச்சுட்டு என்ன டைம் இருந்தாலும் ஓடி வந்துடுவார் டப்பிங்லாம் போயிட்டு ஓடோடி வந்துட்டு பட் அங்கேயும் அவர் ஓட வேண்டியிருக்கோம் டாகோட பழகி ஓடி ஆடி அது இருந்துட்டு அவர் இத்தனைக்கும் டிஷர்ட்ல மேலாம் ஏறிடும் அது தம்பி இதெல்லாம் பரவாயில்ல அந்த எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக ஒன் வீக் பழகி போய் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அது பேர் ப்ரூனோ ப்ரூனோ அது எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னா செட் ஆகிட்டாங்க ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு ரெண்டு பேரும் அட் டைம் வரணும் ப்ரோ என்ன அதுக்கு ப்ரூனோ கிடைச்சா ரெண்டு பேரும் சொன்னாங்க அந்த டைம்ல பயங்கர ஃப்ரெண்ட்லி இப்போ அதுக்காக இன்னொன்று இப்போ அதுக்கு டாக் வந்து கரெக்டாக சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்ல முடியும் இப்போ வெயில் நிற்கணும் டக்கு சுடுவோம் அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன் ஏதாவது நம்ம எதிர்பாராத டைம்ல ஒரு ஷார்ட் கிடைச்சிருக்கும் இவங்கலாம் சொன்னா அதை வந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஷார்ட் ஏதாவது இல்லை எனக்கு அந்த இதே சொல்லலாம் நான் ரிமோட்ல சேஞ்ச் பண்ற ஒரு இது இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்துக்கலாம் அது கூட அவசியம் இல்ல காலையில தான் குட்டி இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கறாங்க ஹலோ ஹாய் இந்த மாதிரி அப்ப காம்பினேஷன் ரொம்ப வந்து ப்ரூனோவோட
உட்கார முடியும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸ்டார்ட் அப் வந்து இப்போ நானும் டைரக்டரும் சேம் ஸ்கூல். ஸோ நாங்கள் ஒரே ஸ்கூலில் அவங்களுக்கு ஒன் இயர் சீனியர். இந்த மேட்டர் சொன்னால் கோச்சு பாருபட்டிருந்தாலும் ஸோ நாங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து ட்ராமா அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் காலேஜில். நான் ஒரு இன்ஜினியரிங், நான் சயின்ஸ், பட் இருந்தாலும் சின்ஸ் இதே தான் சினிமா தான் ரொம்ப ஸ்டேஜ் ப்ளேஸ். படிப்பை விட அது பெட்டரா வரும்ன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மிஸ்காம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் முடியல. பயோடெக்னாலஜி படிச்சுட்டு அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு அப்புறம் அருவின்னு ஒரு படம் நான் ஒர்க் பண்ணேன் அசோசியேட். ஸோ அதுக்கப்புறம் நானே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கேப்ல நாங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணோம். ஸோ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வெறும் கேமராமேனாக தான் இருந்தேன். அப்புறம் போக போக எனக்கும் டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அப்படி இது பண்ணும்போது என் வீட்டில் என்னன்னா பேசிக்கா நாங்க எங்களுக்குள்ளே பேசிட்டு இருப்போம். ஜென்ரலா எப்படின்னா, ஐயோ இந்த காமெடி சமையா இருக்குன்னு சொல்லி நாங்க சிரிச்சிட்டு இருப்போம். இதுக்கு வேற யாராவது சிரிச்சாதான் வந்து இது ஒழுங்கா நல்ல காமெடி அப்படின்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணிட்டு தான் சதீஷன்னா கிட்ட சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுத்தோம். அவர் சொன்னால் லைக் இது வரைக்கும் நாங்கள் வெளியே கேட்டது அவர் தான் ஃபஸ்ட்டு. லைக் எனக்கு அப்போ அவருக்கு பழக்கம் இல்லை, அவனுக்கு தான் நல்ல பழக்கம். அவர் சூப்பராக இருக்குன்ட்டாரா, சூப்பராக சொன்னாரா, சத்தியமாக சொல்லி கேட்டேன். நிஜமாக சொல்லு, இல்லை நீயா பில்டப் பண்ண, இல்லைரா நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கிட்டார், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. ஸோ அப்போ தான் முத முதல்ல ஓகே ஏதோ கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு விஷயத்தை கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஏன்னா வீட்டில் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காங்க நமக்காக, நம்ம பாட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோன்ற ஒரு ஃபீலிங் ஆல்ரெடி வந்திருக்கோம் கண்டிப்பாக. ஸோ அதை அதை மீறி வந்து நம்ம எதாவது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. பட் அந்த வேவ் லென்த் அப்படின்றது நீங்கள் ஸ்கூல் டைம்லேருந்து ஒன்றா இருந்ததுனால அவர் நினைக்கிறத உங்களால் வந்து விஷுவலாக கொண்டு வர முடியுன்ற அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி இந்த வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வேவ் லென்த் எப்போவுமே தொடர்ந்து இருக்கணும். வெவ்வேறு இடங்களில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கணுன்ற வாழ்த்துக்கள். அண்ட் இவங்களுடைய ஷார்ட்ஸ்ல பெஸ்ட் ஷார்ட்டா நீங்க ரசிச்சு ரசிச்சு எடுத்தது அதாவது? ஆக்சுவலா இருக்கு, எனக்கு நிறைய ஷார்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த வாரத்துல. பட் மெயினா வந்து பார்க்ல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அந்த சாங்ல ஒரு சாங்ல ஒரு ஷார்ட் வரும். எனக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே அதுல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எவங்க ரெண்டு பேர்? ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர். ரெண்டு பேர் தானே ஹீரோ ஹீரோயின்? இல்ல அது டாக் எல்லாத்துலயுமே நல்லா இருக்கு. அவரே வந்து எல்லாத்துலயும் அழகா பாரு. உங்களுக்கு தான் தனியா வந்து ஹீரோ ஹீரோயின், ஏனா அது வந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் அது. ஸோ வந்து நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டுன்றதுனால ஏதாவது ப்ரூவ் பண்ணணும், நம்ம கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணணும். இந்த டெசிஷன் வந்து ப்ரொடக்ஷன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து இது கரெக்டான டெசிஷன் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு எல்லோரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெரியாக வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஷார்ட் வரும். இவங்க வந்து அப்போ தான் வருவாங்க, இவர் வந்து ஹீரோயினை பார்ப்பார். லைக் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரியே ஹீரோயினை பார்ப்பார். ஸோ அது அது இன்னும் இருக்குது அந்த லவ் அவனுக்கு, அத்தனை வருஷத்துலையும் இருக்குன்ற மாதிரி. ஏன்னா ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பார் கதைப்படி. ஸோ அந்த ஷார்ட் வந்து சதீஷ் அண்ணாக்கா இருக்கட்டும், பவித்ராக்கா இருக்கட்டும், ரெண்டு சைடுமே வந்து ரொம்ப ரொம்ப ரசி திருப்பி திருப்பி நடக்க வச்சு திருப்பி திருப்பி காற்றெல்லாம் அடிச்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்ட், படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. இவங்க இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். கேமராவில் சதீஷ் சருக்கு எந்த விஷயம் ஆப்டாக இருந்தது?
எந்த ஒரு விஷயம் காமெடி தவிர்த்து இந்த விஷயம் அவர் பண்ணார்னா ஃபியூச்சரில் இதை பண்ணாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ரொம்ப நல்ல ஆக்டர், நல்ல காமெடி, சூப்பர் காமெடி. ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சிரிச்சுட்டே இருப்போம் நாங்கள், நிறுத்தே மாட்டோம், அந்த அளவுக்கு பட்டாசாக இருக்கும். பட் வந்து அவர் ரொம்ப நல்ல ஆக்டர். பேசாமே எங்களை அழ வச்சாரே மதராசப்பட்டினத்தில். எக்ஸாக்ட்லி, அப்படி ஒரு நடிப்பு, அங்கிருந்து ஒரு நகைச்சுவை அப்படியே மாத்தி ஒரு நகைச்சுவை, வேற லெவல் அதெல்லாம். ஸோ அது அங்கே எனக்கு தெரிஞ்சு அங்கே நின்றுடுச்சு. யாரும் அதை, அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஷார்ட் ஃபிலிம் தான் எங்கள் லைஃப்ன்றதாங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்ப்போம். ஸோ அவர் அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து அவர் ஒரு பீக்கில் இருப்பார். நாங்கள் வந்து சதீஷனா கிட்ட சொல்லான்றதுக்கு டெசிஷன் இந்த டாக் பண்ணிடுவாரு எல்லாம் இது பண்ணிக்கலாம், பட் அந்த இமோஷனை ஃபுல் ஆஃப் பண்ணணும், அது அதுவும் ஒர்க் அவுட் ஆகணும், இதுவும் வரணும், டூ இன் ஒன்னாக இருக்கணுன்ற ஒரு ஒரு மாதிரி ரொம்ப ரேண்டமான எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய மனுஷன் திடீர்னு ஃபீல் பண்ணி பண்ணீங்கன்னா எல்லாருமே வந்து கலங்கிடுவாங்க. நிறைய படங்களில் இந்த வடிவேல் சார் சில படங்கள் அழுவாரு, நமக்கு பயங்கரமாக இருக்கும். நாகேஷ் சார் அஃப்கோர்ஸ் அதெல்லாமே வந்து பெரிய இதுவாக இருக்கும். அண்ட் அந்த ஷார்ட் ஃபிலிமும் நான் சொன்னோடனே ஞாபகம் வருது. ஆக்சுவலி சிறிய இடைவேளைக்கு பின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது, எனக்கே ரொம்ப பெரிய பாசிட்டிவ் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அது. நீங்கள் கூட ஃப்ரீயாக இருந்தால் அதை பாருங்க, யூடியூப்ல இருக்கும். வந்து உண்மையிலேயே எனக்கே நானே கான்ஃபிடென்ட்டாக ஜென்ரலாக சொல்லுவோம்ல, நம்ம நம்ம எப்போ நாமளே வெளியே சொல்லிக்கிட்டுன்ற மாதிரி இல்லாமல் இதை கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற மாதிரி. வெளிப்படுத்துறாங்க அதுவும் அவரை டீஸ் பண்றது அதை டீஸ் கடி ஜோக்லாம் போடுவாங்க அதெல்லாம் இல்ல. அந்த டீஸ் இல்லை, பட் அவங்க வந்து லைக் அந்த ஷேகன்றவன் நம்ம லவ் பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஷீல் என்ஜாய் இட், லைக் அதை வந்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஏன்னா லைக் அந்த ஒரு ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சு அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்கன்றது வந்து நல்ல விஷயம். ஏன்னா பையனுக்கே அது புரியாது, சர்க்கேசம் லைக் அந்த பையனுக்கு வந்து டம்பா தான் இருப்பான், அது புரிஞ்சுக்காம இருக்கும். எல்லா பொண்ணுகளும் பண்றது பேசியிருந்தாலும் கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், நம்ம பையன் செட்டில் ஆயிடுவானா, நம்ம பையனோட பேர் வந்துருமா, டே எப்படா வனத்துல தியேட்டர்ல போய் பார்க்கலாமாடா உன் பேர் வருமா, அந்த ஒரு நிமிஷம் இப்படி வந்து போறதை பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஸோ உங்க வீட்டுல எந்த மாதிரி ஒரு ப்ரௌட் மூமெண்ட் நடந்ததா? ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் வீட்டுல முதல்ல இருந்தே ரொம்ப சப்போர்ட் இருந்துச்சு. மிடில்ல மட்டும் என்ன போயிட்டு போயிட்டு வர எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி டைம் வேஸ்ட் பண்றியோன்ற மாதிரி ஒரு தடவை எனக்கே தோணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தோணுச்சு. பட் ஆனா அதுக்கப்புறமும் எங்க அம்மா தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இல்ல நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை வந்து நீ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன வேணுமோ உனக்கு உனக்கு பிடிச்சது நீ பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி அண்ணனாக இருக்கட்டும் என் அண்ணியாக இருக்கட்டும் லைக் ஃபினான்ஷியலாக அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைம் ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் இருக்கும்போது நம்ம அங்கேருந்து அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம எப்படியோ ஜெயிச்சுன்னு ஒரு ஒரு நகைச்சுவையான படம் கொடுக்கறதுக்கு முன்னே நம்மளுடைய வழிகள் நம்ம கடந்து வந்த பாதைகள் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். பட் இதையெல்லாம் தாண்டி இனிமேல் உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே மகிழ்ச்சியாக சிரிச்சிட்டே இருக்கணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணுன்ற வாழ்த்துக்கள் எங்கள் புதுயுகம் சார்பாகவும் பொங்கல் திருநாள் அதுமா நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நாய் அப்படிங்கிற அந்த ஒரு பெட் எல்லோருக்குமே எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்திருக்கு, ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்கு அப்படின்றத உணர்ந்த எல்லாருமே கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் சிரிக்கணும், மனசு விட்டு சிரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம்ன்றதை இவங்ககிட்ட பேச பேச நமக்கு தெரிஞ்சிட்ருக்கு. இன்னும் இந்த படத்தில் சாண்டி மாஸ்டர் வேற ஒரு மிக முக்கிய கதாபாத்திரத்தில் இருந்திருக்காரு, அவரை பற்றி கேட்கணும். ஏன்னா காமெடி அப்படின்னா சாண்டி மாஸ்டரும் சொல்லலாம், நடனத்திலேயே வந்து நல்ல ஒரு நகைச்சுவை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் என்னன்னா பேசுறதே வந்து டான்ஸ் மாதிரியே இருக்கு, ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஸ்டெப் போடுறாரு. ஸோ ஒரு ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் நாய் மாதிரி வேற இந்த படத்தில் ஆடணுன்னே அவர் ஒரு ஒரு வார்த்தைக்குமே எடக்குன்னா ஒன்று முடக்குன்னா ஒன்று அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு வார்த்தைக்கும் எங்க ஒரு ஒரு லைனுக்கு டியூன் போட்டு ஸ்டெப்பு போட்டால் கூட பரவாயில்ல, ஒரு ஒரு வார்த்தைக்குமா போடுவீங்கன்னு. பட் அது கொஞ்சம் அப்போது கஷ்டமாக இருந்தது. பட் அதோட பலன் வந்து அந்த ஷூட் பண்ணி அங்கேயே எடிட் பண்ணி ஆன்லைனில் எடிட் பண்ணி அங்கே பார்த்தோம், பார்த்து முடித்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த ஹாப்பி வரும், ஐ மீன் ஹாப்பி இல்லை அப்படியே வேற ஒரு டோன்ல பார்த்துருக்கீங்க, வேற படத்தில் பயங்கரமாக படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பயங்கரமாக எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆவாங்க. தாண்டி சாங் தனி ஒரு இதில் இருக்கும், அதே மாதிரி தான் அகெயின்
இந்த படத்துக்களை இந்த சாங் பண்ணால் சாண்டி பண்ண நல்லா இருக்கும், யார் கேட்கலாம் ப்ரோ? ஆல்ரெடி ரெண்டு பேர் இருந்தாங்க, போய் சொன்னோடனே சாண்டி மாஸ்டர் சூப்பர் செம்மையாக பண்ணலான்னு ரிகர்ஸ். அதாவது அவர் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடக்கு மடக்கு லைஃப்பை எடுத்து வச்சான்றதுக்கே திரும்பி நின்று கால் ரெண்டுத்தையும் தூக்கி இப்படி பண்ணணுன்ட்டு ஷாக் ஆகிட்டான். அண்ட் ரிஹர்சல் பண்ணும்போதே பயங்கர இன்வால்வ் ஆகிட்டார். ஃபோர் டே ரிஹர்சல் பண்ணிவிட்டு ஸ்பாட்டில் வந்து சூப்பராக டான்சஸ் கூட மிஸ்டேக் ஆகலாம், இது இன்னும் அவருக்கே தெரியும் மிஸ்டேக் ஆகலாம், அவர் மிஸ் பண்ணாமல் சூப்பராக ஆடி இருக்காரு. ஸோ இந்த சாங் தியேட்டரில் வரும்போது கண்டிப்பாக ரிப்பீட் கேட்பான், கிளாப்ஸ் இருக்கும். ஃபைனலாக நம்ம பேச வேண்டியது அனிருத் சார் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது, இவ்வளோ பெரிய பிஸியாக அவர் வந்து இருந்திருப்பாரு. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் சாங்குக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி யார் சொல்ல போறீங்க? முதல்ல நாங்கள் வந்து ஒரு பாட்டு பாட சொல்லலாமான்ற லெவலில் தான் யோசிச்சோம். டியூனாவே கேட்கலாம், ஆல்ரெடி சொன்னதான் நினைக்கிறேன், நல்லா கேளு பெருசாக கேளுன்ற மாதிரி கேட்டோம். அவரும் எங்களுக்காக வந்து அது ஒரு ஏதோ ஒரு சும்மா தரோன்ற மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பராக நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்கிரிப்டை கேட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு என்னவோ அதை சூப்பராகவே கொடுத்தாரு. எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வந்து எங்களுக்கு ஏன்னா அந்த படத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணது அதுதான், டீசரோ இல்லை அது மற்றது எல்லாத்தையும் விட முதல்ல நாங்கள் எங்கள் படத்துக்கான ஒரு ஒரு விஷயமா ரிலீஸ் பண்ணதே இதுதான். அது எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ், அதான் பிள்ளையார் சுழியே நல்ல முடியா அமைஞ்ச மாதிரி எங்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சது. முதல் வெற்றி முற்றிலும் வெற்றியாக உங்களுக்கு முடியும்ன்ற வாழ்த்துக்கள். அண்ட் படத்தில் இருந்து எடிட் பண்ண விஷயங்கள்ல இருந்து இதை மிஸ் பண்ணிட்டோமே, இதை பண்ணி தான் அவனு வேற வழியே இல்லையன்ட்டு எடிட் பண்ண விஷயம் ஏதாவது இருக்கு? நான் இதுக்கு பதில் சொல்லிடுறேன், கிஷோர்கிட்ட நல்லா பாராட்ட வேண்டிய விஷயம் அதுதான், என்ன வேணுமோ அது மட்டும்தான் எடுத்திருக்காரு தம்பி. இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயம் அது. ஒரு 3 hours 4 hours எடுத்துட்டு அதை எடிட் பண்ணலாம் இல்லை. ஸோ எடிட்டருக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கல நீங்க, ராம் பாண்டியன் சார் ராம் பாண்டியன் அவருக்கு நீங்க ரொம்ப சிரமம் கொடுக்கலையா? ஆமா இல்லாதான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு எடிட்டிங் ஐடியா இருக்கு. ஓகே, அதான் அவங்க கூட உட்காந்து நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்ததுனால அப்போ சொல்லுவோம் இந்த ப்ரா ஏன் எடுக்கணும், இப்போ அந்த இது ஒயிட்ல எடுக்கணும் அது மட்டும்தான்ற மாதிரி சில இதில். ஏன்னா ஷார்ட் டைம்லேயும் படம் டேஸ் கம்மியாகவும் நம்ம பண்ணணும் இந்த ஒரு மைண்டில் இருந்து, இந்த டேஸில் தான் இந்த படம் முடிக்கணும்ன்ற மைண்ட் செட்டில் இருந்து. இப்போ ப்ரோவியும் நம்ம இருக்கிறனால அவர் வேறு படமும் நடிச்சிட்டு இருக்காரு, ஆமாம் அவரை அந்த ஃபீதுலேயும் இது பண்ண முடியாது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தினால கரெக்டாக பண்ணனால பிளான் பண்ணியே தான் இந்த ஷார்ட் தான் வரப்போகுதுன்னு பிளான் பண்ணியே தான் நாங்கள் எடுத்தோம். கரெக்டாக அந்த எடிட் ஆர்டர் மைண்டில் வச்சே தான் ஷூட் பண்ணுவோம். ஒரு ஆங்கிள் கூட எக்ஸ்ட்ரா வந்து எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாமே அந்த மாதிரி ஒரு விஷயமே இருந்ததில்ல. ஆங்கிள் கூட ஹி வாஸ் வெரி கிளியர், இதுதான் வேணும் இது இருந்தால் போதும் அப்படிங்கிறது அவருக்கு என்ன வேணுங்கிறது கிஷோரும் சரி பிரவீனும் சரி ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, ரொம்ப கிளியராக இருந்தாங்க வித் த லுக்ஸ். இந்த ஒரு சீனுக்கு இந்த கலர்ல Dress வேணும் அப்படிங்கறத வரைக்கும் they were very clear. சூப்பர். சோ அந்த ஹோல் நம்ம படம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், பட் இது கரெக்ட்டான தருணம் நினைக்கிறேன். انا கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா கூட தியேட்டர் போறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. இப்போ ஓரளவுக்கு ஒரு கரெக்ட்டான தருணத்துல இது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படி நினைக்கும் பொழுதே கடவுள் நம்ம பக்கம் இருக்கானான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு கிடைக்குது. சோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொருத்தருக்கிட்டயும் ஒவ்வொரு விஷயம், நாய் சேகர் படத்தை எதற்கு நாங்க தியேட்டர் வந்து பார்க்கணும் நேர்களுக்கு சொல்லுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு காமெடி படம் அப்படின்போது எல்லாருமே சேர்ந்து பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு ஆசைப்படுவாங்க. ஒரு த்ரில்லர் படம் கூட ஒரு ட்விஸ்ட்லாம் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுன்னா மறுபடியும் பார்க்கும்போது இந்த சுவாரஸ்யம் வந்துடல. ரிப்பீட் வாட்ச் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் அதிகமாக எடுத்தோன்னா ஒரு காமெடி படமாக தான் இருக்கும். அண்டு இதில் வந்து ஏஜிஎஸ் பிகில் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த படம் பண்ணுறாங்க, அதுக்கே நிறைய ஆடியன்ஸ் ஏன் அப்படின்ற கேள்வி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம். சதீஷ் ப்ரோ வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீரோவாக பண்ணுறாரு, பெர்ஃபார்ம் எல்லா படத்துலையும் ஒரு 15 minutes 20 minutes பார்த்துருப்போம். ஸோ இந்த படம் 2 hours. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் ஃபுல் 100 இருக்குது. அது அவர் எவ்வளோ தூரம் என்ன பார்த்தா 100 to 100 சூப்பராக பண்ணியிருக்காரு, அந்த ஸ்கோப்புக்காக பார்க்கலாம். பவித்ரா லட்சுமி டெபியூ பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டோட்டலாக ஒரு எல்லாமே ஒரு யங் டீம், மற்றவங்களுக்கு படம் எங்களுக்கு இது லைஃப் அந்த மாதிரி ஒரு படமான வச்சு பண்ணியிருக்கோம். அண்ட் என்ஜாய் பண்ணி ஒரு காமெடி படம் யாரோனா அதாவது குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் ஒரு பெரிய ஆபாசம்லாம் இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர். அண்ட் பவி, ஒரு ரியாலிட்டி ஒரு ஷோவில் நீங்கள் அழுததை பார்த்துட்டு மனசு தாங்காத நிறைய ரசிகர்களை நான் பார்த்துருக்கேன். அந்த கண்ணீர்லேருந்து ஆரம்பித்த உங்களுடைய புன்னகை இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு படமே இவ்வளோ சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு படமாக மாறி இருக்கு. எவ்வளோ சொந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த சொந்தங்கள் ஆகிய ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? என்னோட தமிழில் முதல் படம் நாய் சேகர். நம்ம எப்பவுமே வந்து ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நம்ம எப்படி பூஜை எப்படி சமைக்கிறதெல்லாம் இருக்கோ அதோடு சேர்ந்து அன்னைக்கு ஒரு படம் பார்த்துடணும், குடும்பத்தோடு போய் ஒரு படம் பார்த்துடணும் அப்படிங்கிறது நம்ம கலாச்சாரத்தோடய ஒன்றி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தமிழர் திருநாள் அன்னைக்கு எங்களோட படம் ரிலீஸ் ஆகுது. எந்த டேக் அவே இல்லை இந்த படத்துலேருந்து இந்த கருத்து நாங்கள் சொல்கிறோம்லாம் இல்லாமல் 2 hours வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் பெட்லவர்ஸாக இல்லைன்னா கூட இந்த படம் பார்த்தோன்னே கண்டிப்பாக பெட்லவர்ஸாக ஆயிடுவாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து தியேட்டரில் பாருங்கள். அண்ட் வரும்போது கோவிட் ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், மாஸ்க் போடுங்க, சானிடைஸ் பண்ணுங்கள்.
வேக்சின் போட்டுருங்க சீக்கிரம். ஏன்னா படத்துலேயே நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, இதுலையா கண்டிப்பாக அவங்க பண்ணணும் இல்லையா? ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்டு சதீஷ் சார் படம் வரும்பொழுது நிறைய ப்ளஸ் எப்படி நடந்ததோ அதே மாதிரி கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் பேர்லேருந்தே இருந்தது, ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அது வந்து யாராலையுமே உங்களை வந்து ஹேட்டர்ஸ்ன்றவங்களே உங்களுக்கு கிடையாதுன்ற லெவலுக்கு ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. அங்கிருந்து உங்களுடைய சக்ஸஸ் துவங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் ரீசன் வந்து என்னன்னாங்க, ஆக்சுவலாக உண்மையாவே நாங்க யாருமே வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லலாம்னு இல்ல, உண்மையான ஆன்சர் எல்லாருமே சொன்னோம். அது உங்க கண்ணுல எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. थैंक यू. அந்த படம் எடுத்து முடிச்சிட்டோம். சோ அப்போ அந்த 2019ல அந்த கதை சொல்லும்போது அந்த பவுண்டர்ஸ் ஸ்கிரிப்ட்லயே நாய் சேகர்ன்ற டைட்டில் ஏனா கதை படம் பார்த்தவங்களுக்கு அப்படியே தெரியும், அது அந்த கரெக்ட்டான ஒரு அப்டான டைட்டிலா இருக்கும். ஸோ நாங்கள் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அவர் சார் வடிவேல் சார் பண்ணுறாருன்ற ஒரு நியூஸ் வந்தது. அவங்க அவங்களுக்கு தெரியல நாங்கள் இப்படி ஒரு படம் பண்ணுறோம், ஏன்னா ஒரு நாங்கள் ஒரு சின்ன படமாக தான் மட்டும் அவங்களுக்கு தெரியல. ஸோ சொன்ன உடனே நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சொல்லி எங்களோட தரப்பு நியாயங்களையும் சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஆடியன்ஸுக்கும் அதான் சொல்கிறேன், படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டைட்டிலுக்கும் நியாயம் சேர்த்துருக்கோம், ஏன்னா ஒரு ஹிட்டான ஒரு பேர் அது, அந்த காமெடி அவ்வளோ பெரியது. ஸோ அந்த டைட்டில் ஏன் வச்சோங்கிறதுக்கான ஒரு நியாயம் சேர்த்துருக்கதா தான் நம்புகிறோம். ஸோ உண்மையாக சொன்னதுனால நாங்கள் கொஞ்சம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி அவங்களை பட்டுக்குட்டின்னு கொஞ்சம்னா, உங்கள் வீட்டில் ஒரு செல்லக்குட்டி இருக்காங்க, அவங்க வந்த நேரம் உங்களை அப்படியே கதாநாயகனாக ஆக்கியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களுடைய பயணம் தொடரணும். இந்த மாதிரியான ஒரு நாயகன் எங்களுக்கு அவசியமாக தேவை. உங்களுக்கென்று ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் தொடர்ந்து நீங்கள் பயணிக்கின்ற வாழ்த்துக்கள். அண்ட் ரசிகர்களுக்கு உங்கள் வார்த்தை தான் நிச்சயமாக எல்லாரும் சொன்ன மாதிரி தான், லைக் ரொம்ப கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இந்த படம் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நம்ம டாக்டர் பார்த்தோம் லாஸ்ட்டாக வந்து எல்லோரும் அந்த அதாவது லைக் நான் காமெடிக்கு சொல்ல வரேன், ரொம்ப எல்லோரும் வந்து அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்த படமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக அண்டு குழந்தைங்க, நான் ஏன் குழந்தை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, டாக் வந்து இப்போ என் குழந்தைக்கு வந்து ஒரு வயசு முடிஞ்சு 2 மாதம் தான் ஆகுது. எல்லாரும் ஜென்ரலாக பயப்படுவாங்கன்னு பார்த்தா நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் நிறையா டாக்ஸ் இருக்குது. ஸோ போனால் இமீடியட்டாக எவ்வளோ போய் போ 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 போகணும், அது கூடயே போகிறா வாழலாம் பிடிச்சி தொடரா, அதுவும் வந்து நானே பயப்படுவேன். அந்த மாதிரி புது ஒரு டாக்டர் போய் பண்ண அவள் அழகாக அந்த டாகும் திரும்பி அதை பார்க்குது, அதுக்கே தெரியுது குழந்தைன்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது பிடிச்சிருது. ஸோ தியேட்டரில் வந்து பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அந்த கோவிட் அந்த இதோட சேஃப்டியோடு வந்து பாருங்கள். எஸ், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஒரு நாய் அப்படின்னா அந்த நன்றி மறக்காத ஒரு விஷயம்தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த நன்றி மறக்காத ஒரு மனிதருக்கு அந்த நாய் சேகர்ன்ற பேர்லேயே ஒரு படம் முதல் படமாக கதாநாயகனாக அமைஞ்சிருக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும், டீமுக்கே சக்சஸ் கொடுக்கும்ன்ற வாழ்த்துக்களை. இமே நாங்க நாயகி நன்றியோட இருப்போம். சோ உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டா நேர்களே, இன்னைக்கு இந்த சிறப்பான படத்தினுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையிலேயே நம்மள சிரிக்க வைக்கக்கூடிய மனிதர்கள் கிடைக்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுல ஒரு மிக முக்கியமானவர் சதீஷ் அண்ட் அவங்களுடைய டீம் ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும். தியேட்டருக்கு போய் நீங்க படம் பார்க்கணும், அதன் பிறகு அது ஓடிடி தளத்தில் எது வருது எங்க வருதுன்றதை அப்புறமும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆனா உங்களுடைய அந்த கைத்தட்டல் தான் இவங்களை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இது ஒரு டீமுக்கு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் ஒரு பெரிய அந்த AGS-ன்ற அந்த பிராண்ட் மாதிரி ஒரு பெரிய நேம்ல பல புது இயக்குனர்கள் பல டீம் உருவாகணும் அப்படின்ற அந்த வாழ்த்துக்களையும் அவங்க வந்து உங்களுக்கும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு அவசியம். தியேட்டர் போய் படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you.